பதிவர அருளினல் மிகு கொடை வடிவினர் பயில் வழி வளமுற இரையேவேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனு கரகரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷன். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஜோதிஷ ஆன்மீக சத்சங்கம் ஆன்லைனில் நடக்கிறது. கிட்டத்தட்ட 3 சத்சங்கத்துக்கு ஃபுல்லான மாதிரி எல்லாரும் ஆயிருக்காங்க. ஒரு சத்சங்கத்தில் நான் சொல்லியிருக்கேன், ஏற்கனவே லிமிட்டட் சீட்ஸ் தான் நம்மளால் கொடுக்க முடியும். அடுத்த 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 கிளாஸஸ் நம்ம ஒவ்வொருத்தராக இப்போ புக்கிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் ஒவ்வொருத்தராக நம்ம அடுத்தடுத்த கிளாஸுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 3 கிளாஸுக்கு வந்து புக்காக இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஆன்மீக விஷயங்கள் இத்தனை பேருக்கு ரொம்ப பயனுள்ள தகவல்களாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சியை தருது. அதுலேயும் இந்த டெக்னிக் ரொம்ப விசேஷகரமான டெக்னிக் நம்ம சொல்லிக் கொடுக்கறது. சரி, இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நேற்று நான் கேட்ட கேள்வி, சௌந்தர்ய லகரி யார் நாள் ஏற்றப்பட்டது? ஆதிசங்கர பகவத் பாதானால் கொடுக்கப்பட்ட அற்புதமான மந்திரம் சௌந்தர்ய லகரின்னு பேர். அது நீங்கள் தினம் தினம் படித்து பாருங்கள், அதில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் என்னங்கிறது உங்களுக்கு புரியும். மனிதனுடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகள் அத்தனையும் அனுகிரகம் செய்யக்கூடிய அற்புதமான மந்திரம் அந்த மந்திரத்தில் இருக்குது. இன்றைய தினத்தில் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, நம்ம சுக்ல சதுர்த்தி கிருஷ்ண சதுர்த்தி ரெண்டு சதுர்த்தி பார்த்துருப்போம் இல்லையா, இந்த சுக்ல சதுர்த்தி கிருஷ்ண சதுர்த்தினா என்ன? இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒருவர் ரொம்ப குழப்பவாதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எந்த விஷயத்தையும் போட்டு குழப்பிப்பார், எந்த விஷயத்தையும் நிறையா சிந்திச்சுக்கிட்டே இருப்பாராம். அப்போ ஒரு குரு அந்த ஊரில் வந்திருக்காருன்னு சொன்னோன்னே நேராக போய் பார்க்குறாரு. ஐயோ, பாதி கூட்டம் தாண்டி ரொம்ப நேரம் நின்னாச்சு, கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். திருப்பியும் அடுத்த நாள் வரார். திருப்பி கொஞ்சம் தூரம் போகிறார். இவ்வளோ கூட்டம் நிற்கிதுன்னு ஒரு 2 மணி நேரம் நிற்கிறார். திருப்பி கிளம்பி போயிட்டார். அடுத்த நாள் வரார். திருப்பியும் பார்த்துட்டேன்னா இன்றைக்கி எப்படியாவது குருவை பார்த்தாகணும்னு சொல்லும்பொழுது குரு பார்க்க மாட்டேன்னு சொல்லிவிட்டார், கிளம்பிட்டார். திருப்பி அதுக்கு அடுத்த நாள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்தோடனே க்யூ பெருசாக இருக்குது. சரி, எதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் நிற்போம் நின்று பார்த்தார், கிளம்பிட்டார். நைட்டு ஃபுல்லாக சிந்திக்கிறார், எப்படியாவது நீங்கள் குருவை பார்த்தாகணும். முதல்ல நேர்த்த போயிடுறார். போனார், போன உடனே குருவை பார்த்தார், கிளம்பிட்டார். அப்போது கிளம்புறதுக்கு முன்னாடி அவர் கேட்ட ஒரு அற்புதமான விஷயம், குரு நான் பெரிய குழப்பமாக இருக்கேன், எனக்கு என்ன பண்ணோம்னே தெரியல, மனசில் எதுவுமே புலப்பட மாட்டேங்குது, எல்லா விஷயங்கள்லையும் என் வாழ்க்கையில் ஒரு வெயிட்டிங் 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 வெயிட்டிங், எதுவுமே எனக்கு புலப்பட மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறேன். நம்ம எத்தனை பேர்த்த இப்படி யோசிச்சிருப்போம் இல்லையா. அப்போ அந்த குரு சொன்னார், தம்பி நீ 4 நாளைக்கு முன்னாடி வந்த உடனே எத்தனை நேரம் வெயிட் பண்ண அப்படின்னார். 1 மணி நேரம் வெயிட் பண்ணேன். எவ்வளோ தூரம் க்யூ இருந்தது, கடைசியில் இருந்து பாதி தூரம் வந்துட்டு, பாதி தூரம் பார்த்துட்டு என்னால் நிற்க முடியலன்னு கிளம்பிட்டேன். ஓகே குட், அப்போ போயிட்டேன். அடுத்த நாள் திருப்பியும் வந்தேன், 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணேன், 3/4 வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கே, என்னால் முடியலையேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். சரி, அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் வரவே இல்லை. சரி, அதுக்கு அடுத்த நாள் பார்த்துட்டேன்னா வந்தோடனே க்யூ ஃபுல்லாக இருந்தது, லேட்டாக வந்துட்டோன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் 1/2 மணி நேரம் இருந்து கிளம்பிட்டேன் நான். சரி, அதுக்கு அடுத்த நாள் இன்னைக்கு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், நான் முதல் நாளே பிளான் பண்ணிட்டேன், இரவு முழுக்க யோசித்தேன், ஏன் நம்ம 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போனால், 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிட்டோம்னா சுவாமிஜியை பார்த்துடலான்னு சொல்லிட்டு நான் முதலையே கிளம்பி வந்துட்டேன், ஃபஸ்ட்டே நானே உட்காந்துட்டு உங்களை ஃபஸ்ட்டே பார்த்துட்டேன் சார், இப்படி தான் சார் என் வாழ்க்கையில் பாருங்கள் எல்லாமே ஒரு 4 நாள் தள்ளி போடுறது அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், இத்தனை நாள் நீ காலில் நடக்கலை, தலையில் நடந்துட்டு இருந்த, இன்றைக்கி தான் காலில் நடக்கிற, அதனால தான். என்னது தலையில் நடந்தானு கேட்கும்போது, இல்லைப்பா, ஒரு நீ எப்படி இருந்தாலும் 2 மணி நேரம் வெயிட் பண்ணுறது அது உன் மனசுக்கு முதலையே தெரிஞ்சு, முதல்ல ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்த பற்றியா இன்றைக்கி, இதுதான் ப்ரீ பிளான், இந்த ப்ரீ பிளான் என்னைக்கு உன் மனசில் நிற்கிதோ அப்போ நீ உன் கால்களில் நடப்பது போன்று, கால்களில் நடந்தால் எளிதாக நடந்து விடலாம், தலையில் நடந்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம், அப்போ இத்தனை நாள் நீ இந்த 2 மணி நேரத்தை இதே 2 மணி நேரத்தை தான், என்னென்னா அதுக்கப்புறம் ப்ரீ பிளான் பண்ணாமல் வந்தங்காட்டி லேட்டாச்சு பார்க்க முடியல,
முதலே ப்ரீ பிளான் பார்த்துட்டேன் பண்ணினேன் அப்போ முதலே வந்து நின்னேன் அழகாக என்னை சந்திச்சேன் இப்படி தாங்க வாழ்க்கையில் நீங்கள் முதலேயே ப்ரீ பிளான் பண்ணி பாருங்கள் எல்லாமே இறைவன் பண்ணுறது தான் நடக்கும் ஆனால் அதுக்கு நம்ம ஒரு முயற்சி பண்ணோம்னா நிச்சயம் நல்ல பலன்கள் கொடுக்கும் சொல்லி இன்றைய குட்டி கதை உங்களுக்கு ரொம்ப உபயோகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரி இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் 20/12/2020 சார்வரி வருஷம் மார்கழி மாதம் 5ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் சதயம் இன்றைய திதி சஷ்டி மாலை 6:44 வரை பின்பு சப்தமி சந்திராஷ்டம நட்சத்திரம் பூசம் ஆயில்யம் கடகராசி நல்ல நேரம் காலை 6:00 முதல் 7:00 வரை ராகு காலம் மாலை 4:30 முதல் 6:00 வரை யமகண்டம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை முருகனுக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய நாள் சஷ்டி சஷ்டி அன்னைக்கு கோயிலுக்கு போகணும் வழிபடணும் அப்படி வழிபட்டால் எல்லா காரியங்களும் இறைவன் நமக்கு செவி சாய்ப்பாரா இறைவன் நமக்கு பதில் சொல்வாரா இதற்குண்டான அற்புதமான விஷயம் இன்னைக்கு ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இன்னைக்கு நாள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம் இன்னைக்கு நட்சத்திரம் பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்க கல்யாண நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்னைக்கு 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களுக்கு பார்க்க போகிறோம் மேஷராசி என்பர்களே நிறைய விஷயங்களில் ஒரு காரியம் நினைச்சா இது இயல்பாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் பார்த்தீங்களா அது அத்தனையும் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் பொருளாதாரத்தை பற்றிய சிந்தனை இன்னும் சேமிக்கணும் இன்னும் சம்பாதிக்கணும் சம்பாத்தியம் இருந்தால் தான் நல்ல மதிப்பு இருக்குது எல்லா காரியங்களும் நம்ம ஜெயிக்க முடியும் இறைவனுடைய அனுகிரகம் இருந்தா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்பந்தமான தொழிலில் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக சில நேரங்கள் காரசாரமான விவாதம் இருக்கும் கொஞ்ச நேரத்தில் அது மாறக்கூடிய சூழ்நிலைகளாக இன்றைய தினத்தில் உண்டு இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு இன்றைய தினம் ரிஷபராசி அன்பர்களே நிறைய காரியங்களில் வெற்றி பெறக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு சின்ன சின்ன விஷயங்களில் கோவப்படுறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது சில விஷயத்துக்காக நம்ம அவசரப்படுவோம் பார்த்துட்டுல அப்புறம் பார்த்துட்டுல அங்கே ஆளே வந்திருக்க மாட்டான் அந்த மாதிரி நிறையா இன்னைக்கு அவசரப்படக்கூடிய சூழ்நிலைகள் நிறையா இருந்துருக்கும் யாராவது ஏதாவது ஒன்று சொல்கிறான்னா சட்டுன்னு நமக்கு கோவப்பட்டு யதார்த்தமாக பேசிடப்படாது இல்லை இவா வெளில தப்பு இருந்தால் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் அவள் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேசிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக இருந்துருக்கவா வியாபாரத்தில் இருந்துருக்கிறவா எல்லாத்தையும் யதார்த்தமாக நம்பி விடுறத தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் மிதுனராசி என்பர்களே ஒரு விஷயத்தில் ஒரு நல்லவா நல்லா பேசுகிறா பழகிறா நண்பராக இருக்கிறா ரொம்ப உங்களுக்கு உதவி செய்கிறா உங்களுக்கு பிடித்த மாதிரி இருக்கக்கூடும் போது உங்களுக்கு எல்லா காரியம் அவங்களுக்காக நீங்கள் செய்வீங்க அதே சமயத்தில் உங்களை டீஸ் பண்ணுறா உங்களை கிண்டல் பண்ணுறா உங்களை கேலி பண்ணுறா அப்படின்னு தெரிஞ்ச உடனே வாட்ட பேசவே மாட்டேன்னு பிடிவாதம் பிடிப்பேன் அது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய விஷயம் எனக்கு பணம் கொடுக்குறையோ இல்லையோ பைசா கொடுக்குறியோ இல்லையோ மதிப்பு கொடுத்தானோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ள அதிகமாக இருக்கக்கூடியதாக இன்றைய தினத்தில் இருக்குது உடல் உபாதைக்காக மருத்துவரை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு குபேரர் வழிபாடு மிதுன ராசி அன்பர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு கடகராசி அன்பர்களே சுகமான நாள் இன்றைய தினம் இந்த தினத்தில் பூசம் ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிறவா பிரயாணத்தை தவிர்த்துக்கோங்க ரொம்ப அவசியம்னா போங்க அனாவசியமாக போக வேண்டாம் இந்த தினத்தில் யாரேன்னு ஏதாவது பேசுகிறாங்கிறத விட மற்றவாளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத விட உங்களுக்குள்ளே நீங்கள் உள்ளே போய் தியானம் பண்ணுங்கள் பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் இன்றைக்கி முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் ஏதேனும் தடைகள் இருந்தது அப்படின்னா அதை பற்றி சிந்தனை பண்ணுங்கள் அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்னு பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் உண்டு இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக பலன்களை கொடுக்கறதுக்கு சில தடங்கல்கள் இருந்தாலும் சில விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 4 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு மகிஷாசுரமர்த்தினி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் சிம்மராசி அன்பர்களே
மகிழ்ச்சிகரமான தினம் இன்றைய தினம். ஒரு விஷயத்தை நம்ம மனசுல நினைச்சிட்டு இருக்கோம்னு வெச்சுக்கோங்க, இது நடக்கும் இது நடக்காது இப்படி எல்லாம் உங்களுக்குள்ளேயே ஒரு கற்பனைகள் இருந்தது அப்படினு சொன்னா அந்த கற்பனைகளை விட்டுடுங்க. ஏனா எல்லா காரியமும் உங்களுக்கு சக்சஸ் ஆகிறதுக்குள்ள சூழ்நிலைகள் நிச்சயமாக வரக்கூடியதாக இருக்கும். தொழில் ரீதியாக இன்னைக்கு நிறைய நபர்களை சந்திக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்திருக்கும். தெய்வீக பக்தி எப்பவுமே உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துல சிம்ம ராசி அன்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தென்னாடுடைய சிவமே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி சிவ வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, பாராட்டுதல்கள் குவியக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். மருத்துவ சம்பந்தமான விஷயங்களுக்கு மருந்து மாத்திரைகள்லாம் வாங்கறதுக்குண்டான தினமாக இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். ரெகுலரான செக்அப் போயின்னு இருக்கிறவாக்கு ரெகுலரான செக்அப் போகிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் இருந்துருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா கன்னிராசி அன்பர்களுக்கு விட்டு போன பணம் யார்ட்டையாவது கொடுத்துட்டோம் வரணும், அதற்காக தேடி போய் வாங்கிறது. ஒருவேளை யாராவது நமக்கு ஏதாவது செஞ்சுட்டாலோ, நமக்கு ஏன் எப்படி இருக்கு தடங்களாகிறது இப்படியும் யோசிக்கக்கூடியது, யாராவது உங்களுக்கு சொல்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது, அதெல்லாம் கிடையாது, இறைவனுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படின்னு மனசில் நீங்களே யோசிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. கன்னிராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு தோஷங்களை போக்கும் வழிபாடு. துளாராசி என்பர்களே, மேன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். நல்ல விஷயங்கள்லாம் காதில் கேட்டோம்னா நிச்சயம் சக்சஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்குது. ஃபினான்ஸ் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க, கல்யாண மண்டபம் வச்சுருக்கவங்க, டாக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி வழக்குகள் சம்மந்தமாக வழக்கறிஞராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஆடிட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் கட்டிட சம்மந்தமான வேலைகள் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். வேலையில் இருக்கக்கூடிய சிரமம் வீட்டில் இருக்கக்கூடிய சிரமம் இரண்டையும் ஒன்றா பார்ப்பீங்க, அதை விட்டுருக்கோம், மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சில விஷயங்கள் முந்தி இருந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் பெரிய மாற்றங்கள் உங்களுக்குள்ள இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். பிருச்சிகராசி என்பர்களே, ஆர்வத்தோட ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து செய்யக்கூடிய அற்புதமான தினம். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் பற்றிய சிந்தனைகள் இருக்கும். தாயார் கூட கொஞ்சம் 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 அப்பப்போ சில விஷயங்களில் கான்ட்ரவர்ஷியல் வரும். வியாபாரத்தில் அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா நிறைய படிக்கணும், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவேன். வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். சில பேர் சொல்கிறது உண்டு, போதும் நான் இனிமேல் வீட்டில் இருந்துக்கிறேன், பெருசாக எதுவும் வேலை பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவா முடிவு எடுக்க வேண்டாம். இன்னும் சிறிது நாட்கள் வேலைக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடிவெடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே ஒரு சில நல்ல செய்திகள் உங்களுக்குள்ளே கேட்கக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. தனுராசி என்பர்களே, நல்ல நாள் இன்றைய தினம். கார்பெண்டிங் பிளம்பிங் சம்மந்தமான உத்தியோகம், நகை கடை வச்சுருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு நினச்சிட்டுருக்கிறவங்க, இந்த கட்டடம் வேண்டாம் வேறு வித்துட்டு வேறு வாங்கணும்னு நினச்சிட்டுருக்கிறவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கும். திடீர் பிரயாணங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். தூரத்து சொந்தத்தில் இருக்கிறவங்களுக்கு உடல் உபாதைகள் இருக்கும். சகோதரருக்கு கை கால் சம்பந்தமான உபாதைகள் ஏற்படலாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வேலுண்டு வினையில்லை. மகரராசி என்பர்களே, அப்பப்போ சில காரியங்கள் வெற்றி சில காரியங்கள் தோல்வின்னு சொல்லுவா சக்சஸ், அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா நம்ம எதிர்பாராத சில விஷயங்கள் நடக்கிறது. அப்போ எதிர்பாராத சில விஷயங்கள் நடக்கும்போது சே என்னடா இவ்வளோ முயற்சி இப்படி நம்ம நினச்சே பார்க்கல இது நடந்து கொடுத்தேன், அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்கள் அதுவே உங்களுக்கு வெற்றியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எல்லாம் மாற்றத்துக்குரியது தானே, உங்களுக்கு மாற்றத்துக்குண்டானதாக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் இருக்குது. வீட்டில் நிறைய பூஜை புனஸ்காரங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க, பட்டிடத்தையே படும்னு சொல்லுவா, ரொம்ப கவனமாக சில விஷயங்கள் நீங்கள் எடுத்து பண்ணணும். சில ரகசிய கூட்டம், அதாவது குடும்பத்தில் இருக்கிறவாட்ட சில ரகசியங்கள் கூட்டம், அதே மாதிரி முக்கியமானவட்ட சில வியாபார விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் பேசக்கூடிய தினமாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் கிருஷ்ண வழிபாடு விசேஷ வழிபாடு. கும்பராசி என்பர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். நல்ல விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் நடக்கக்கூடிய
அற்புதமான நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. இன்னைக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சில காரியங்கள் உங்களுக்கு ஆர்வமாக இருக்கும், ரொம்ப ஆர்வமாக படிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும். மற்றவாளை விட உங்களுடைய பேச்சு, திறமை, செயல்பாடு எல்லாமே வித்தியாசமாக இருக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னா லக்னத்திலேயே உங்கள் ராசியிலேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறது இன்னொரு பெரிய விஷயத்தை மனசில் தோண வைக்கும். இதை யோசிக்கும் பொழுது இன்னொரு சிந்தனை, இதை யோசிக்கும் போது இன்னொரு சிந்தனை, ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே யோசிக்கக்கூடிய நாளாக. நண்பர்களோட போவேல் திடீர்னு கோயிலுக்கு போகிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா பெரிய பணவரவுகள் உங்களுக்கு இன்றைய தினத்தில் உண்டு. சில விஷயங்கள் மனசு சங்கடப்படுவே கொஞ்ச நேரத்தில் அது மாறிவிடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, பெரும் முயற்சி, முயற்சிக்கேற்ற பலன்கள் இன்றைக்கி உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். முக்கியமான நபர்களை மீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இவங்களை பார்த்து நிறையா விஷயங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய பெரிய பண விஷயங்கள்லாம் இன்றைக்கி தினத்தில் பேசக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா வேலையில் சம்பளம் கொடுக்கல, அல்லது வேலையில் பணம் வரல, அல்லது இந்த தொழில் பண்ணி கொடுத்தேன் அவன் எனக்கு பணம் கொடுக்கல, இதெல்லாம் பண்ண இதெல்லாம் நடக்கலை அப்படிங்கிற சில பேச்சுவார்த்தைகள்லாம் இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, விசேஷ வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் நான் இன்னைக்கு சொன்ன விஷயம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், நம்ம பேசுகிற வார்த்தை, நம்ம சொல்கிற வார்த்தை இறைவன் சவிசாய்க்க மாட்டாரா என்ன? நம்ம சவிசாய்க்க மாட்டாரோ? ஏன் இப்படி கஷ்டப்படுத்துகிறார், ஏன் இப்படி அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு பார்த்தீங்களா? நீங்கள் பேசக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் இறைவன் செவிசாதிப்பார். இது நிகழ்ச்சிக்காக சொல்லலை. உங்கள் வாழ்க்கையில் எத்தனை நடந்திருக்கும், எத்தனை விஷயம் சக்ஸஸ் பண்ணியிருப்பேன், எத்தனை விஷயங்களுக்கு மன சங்கடப்பட்ட உடனே உங்களுக்கு மாற்றங்கள் தெரிஞ்சிருக்கும், யாராவது மூலமாக அந்த செய்திகள்லாம் நமக்கு வரும் இல்லையா? அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம சில நம்ம சொல்லக்கூடிய விஷயம் நமக்கு செவிசாய்க்கக்கூடிய இறைவன், நம்ம கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய சில விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ஆன்மீக தகவல், ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். எப்போவுமே நான் என்ன பண்ணுவேன், சுவாமி ரூமுக்கு போய் உட்காந்து கண்ணை மூடி உட்கார வழக்கம் இருக்குது. அப்படி கண்ணை மூடி உட்காரும்பொழுது நான் எப்போவுமே உங்களுக்கு தெரியும் முருகப்பெருமானை வேண்டுவேன். முருகருக்கு வேல் முன்னாடி இருப்பேன், இல்லை முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி இருப்பேன். முதல்ல சுவாமியினுடைய பாதத்தை பார்ப்பேன், அடுத்து சுவாமியினுடைய கையை பார்ப்பேன். கொஞ்ச நேரம் அந்த படத்தையே பார்த்தோன்னே எனக்குன்னு என்னுடைய மூச்சு காற்றை கவனிக்கக்கூடிய எண்ணங்கள் வரும். அப்படி அந்த எண்ணங்கள் வரும்போது இயற்கையாகவே என் கண்கள் வந்து மூடும். அந்த இயற்கையாகவே இது அத்தனையும் உங்களுக்கும் ஏற்படும், நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இயற்கையாகவே அந்த கண்கள் மூடும் பொழுது மனசில் பலவிதமான சிந்தனைகள் வரும், பலவிதமான யோசனைகள் வரும். ஆனால் உங்கள் கேள்வியை மட்டும் 1, 2, 3ங்கிறத நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. மனதார அந்த கேள்விகளை எழுத்தின் வடிவமாகவோ சிந்தனையின் வடிவமாகவோ நினைங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் உண்மையாக நம்பக்கூடிய உங்கள் இஷ்ட தெய்வம், நீங்கள் உண்மையாக நம்பக்கூடிய உங்கள் சக்தி வாய்ந்த கடவுள் தான் உங்கள் முன்னாடி நிற்கிறார் இல்லையா? அது உங்களுக்கு சத்தியம்னு உங்களுக்கு தெரியும், உண்மைன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ மனசில் அந்த கேள்வி நினைங்க. அந்த கேள்வியை மனசில் நினைக்கும் பொழுது கொஞ்ச நேரம் சில சிந்தனைகள் வரும். அந்த சிந்தனைக்கு பதில் அப்போவே கிடைக்கும். அப்படி கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அடுத்து நீங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம், கொஞ்சம் நேரம் கழித்து தியானம் வந்ததுக்கப்புறம், முதல் கேள்வி, இரண்டாவது கேள்வி, மூணாவது கேள்வி நீங்கள் கேட்டதுக்கப்புறம், கொஞ்சம் நேரம் கழித்து அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிஷமாக அதுக்கு வெளியில் வந்ததுக்கப்புறம் அதற்கு கோஇன்சிடெண்ட்டாக யாராவது பதில் சொல்லுவாங்க, இல்லைன்னா ஏதாவது உங்களுக்கு தெரிய வரும், ஏதாவது உங்களுக்கு புரிய வரும். இதுதாங்க, இதை நீங்கள் பண்ணி பாருங்கள். இறைவன் பல ரூபங்களில் உங்களுக்கு பதில் சொல்வார். இன்றைக்கி நான் சொன்ன இந்த விஷயம் என் வாழ்க்கையில் நிறையா அனுபவப்பட்டது, உங்களுக்கும் அந்த அனுபவம் ஏற்படும். அப்போ இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் உணர முடியும். இது ஆன்மீக தகவல், எல்லா நிகழ்ச்சியும் மாதிரி இல்லை. நீங்கள் கடைபிடிங்க, நிச்சயம் நல்ல மாற்றம் வரும். வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.